மதுரை அரசு மருத்துவமனை அருகே கடைகள் கட்ட மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மதுரை அரசு மருத்துவமனைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநோயாளியாக தினமும் ஆயிரக்கணக்கானோர் வருகின்றனர். உள்நோயாளியாக 1000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ்கள் ஆபத்தில் சிக்கியிருப்போரை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரும் பிரதான வழியாக பனகல் சாலை விளங்குகிறது. இது மட்டுமின்றி கலெக்டர் அலுவலகம், மருத்துவக் கல்லூரி மற்றும் பாண்டி கோவிலுக்கு செல்வோர் அனைவரும் பனகல் சாலையையே பயன்படுத்தி வருகின்றனர். எப்போதுமே பரபரப்பாய் இருக்கும் பனகல் சாலை வழியாக வண்டியூர் கால்வாய் மேல் 100 கடைகளை கட்டுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மாநகராட்சியின் இந்த முடிவுக்கு மதுரை மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ்கள் பனகல் சாலையில் நெரிசலை சந்திக்கும் நிலையில் கடைகள் அமைக்கப்பட்டால் பெரும் சிரமம் ஏற்படும் என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். தேவரசிலிருந்து கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் ஏற்கனவே ஜன நெருக்கடியான இடம். இது அரசு ராஜாஜி மருத்துவமனையும் புது நியூஜிஆர்ச்சி ரெண்டுமே ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்தில் இருக்கு. ஏற்கனவே இங்கே ஆம்புலன்ஸுக்கு வர்றதுக்கு உண்டான சரியான வழி யாரும் விட மாட்டேன்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நோயாளிகளை கொண்டு சேர்க்கிறதோ இல்லை பிரயத்தை எடுத்துக்கிறதுக்கு என்ன ரொம்ப சிரமமா இருக்கு. இவங்க இப்படி கடை கட்டுறாங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து மாநகராட்சி வந்து மக்களுக்கு அதுல வந்து வேணுக்குன்னு திணிக்கிறாங்க. வண்டி வாகனங்கள் பெருக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து இந்த ரோடுல பனங்கல் ரோடுல வந்து 100 கடை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 100 கடை ஆரம்பிச்சா டிராபிக் ஓவர் ஆகும். அமரர் உறுதி இங்க பக்கத்து தான் போகுது, அவசரம் 108 இங்கதான் வருது, வாகனங்கள் வருது. இனிமேட்டு வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து உயிரிழக்கிறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கு. இந்த கடையினால உயிரிழப்பு தான் அதிகமாகுமே தவிர இந்த கடையினால யாருக்கும் எந்த வருமானமும் கிடையாது, மக்களுக்கு இதனால இடையூறு தான் அதிகமாகும். மதுரையில் எத்தனையோ இடங்கள் காலியாக இருக்கும் போது பனகல் சாலையை மாநகராட்சி நிர்வாகம் தேர்வு செய்தது முதல் தவறு என்றும், ஜவஹர்லால் நேரு தேசிய புனரமைப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறவுள்ள இந்த பணி அத்திட்டத்தின் விதிகளுக்கு உகந்தது அல்ல என்றும், மக்களின் எதிர்ப்பை மீறி செயல்படுத்தவுள்ள திட்டத்தை மதுரை மாநகராட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனா்.